சின்னத்திரை நடிகை ஸ்ரீநிதி தன்னுடைய தோழி நடிகையுமான நட்சத்திர பற்றியும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றியும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் மனம் திறந்திருக்காங்க. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி உள்ளிட்ட சீரியல்களில் சேர்ந்து நடித்தவங்க தான் ஸ்ரீநிதியும் நட்சத்திராவும். ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வீட்டில் கூட ரூமை ஷேர் பண்ணி சேர்ந்து வசிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லைவ்ல வந்த நடிகை ஸ்ரீநிதி தன்னுடைய தோழியான நட்சத்திரா பற்றி சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. கலர்ஸ் டிவி சேனலில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க வள்ளி திருமணம் சீரியலில் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்க நட்சத்திராவை பற்றி ஸ்ரீநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நட்சத்திரா என்னுடைய நெருங்கிய தோழி, நானும் அவளும் ஒரே வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்தோம். அவள் நிறைய தப்பு பண்ணியிருக்கா, அதுக்காக அவள் தப்பான பொண்ணு கிடையாது. அவளுக்கு பெரிய நடிகை ஆகணும்னுலாம் ஆசையே கிடையாது. எல்லா பொண்ணுங்க போலவும் கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டா. அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தரை சந்திச்சா, ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் தான் அவளுக்கு அறிமுகம் கொடுத்தேன். ஒரே மாதத்தில் அவங்க பேசி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. திடீர்னு போன நவம்பர் மாதம் அவளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சாங்க. அவளுடைய தங்கச்சியை கூட கூப்பிடல. இதை பற்றி மாப்பிள்ளை வீட்டில் விசாரித்தப்போ மாப்பிள்ளையோட அம்மா என்னை அடிக்கவே வந்துட்டாங்க. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப அழுதேன். நான் நட்சத்திரா மேலே ரொம்ப பொறாமப்படுறதாகவும் அவளுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணுறதாகவும் தப்பு தப்பாக அந்த மாப்பிள்ளை வீடு என்னை பற்றி பேசினாங்க. எனக்கு ரொம்ப மனசு காயப்பட்டு இருந்தது. நட்சத்திரா யார் மேலேயும் அதிகமாக கோவப்படக்கூட மாட்டா. அவள் பசி வந்தால் கூட யார்கிட்டேயும் சீக்கிரமாக வாய் திறந்து கேட்க மாட்டா. அந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய பொண்ணை அந்த பையனோட ஃபேமிலி பயங்கரமாக இப்போ லாக் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீ கல்யாணத்துக்கு வருவியான்னு கேட்குறா. சீரியல் நடிகையான அவளுக்கு இப்போ 2 லட்சம் சம்பளம் வந்துட்டுருக்கு. ஆனால் அக்கௌண்ட்டில் இப்போ 10,000 கூட இல்லாத நிலைமையில தான் அந்த பையனோட ஃபேமிலி அவளை வச்சிருக்கு. நட்சத்திரா பற்றி அவள் அம்மா கிட்ட தப்பாக பேசியிருக்காங்க. இப்படியே போனால் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. என்னுடைய மொபைல் நம்பரை கூட லாக் பண்ணிட்டாங்க. நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கூட அவள் வந்து என்னை பார்க்கல. நிலைமை இப்படியே போச்சுன்னா எங்கே போய் முடியும்னு தெரியல. எங்கள் கூட இருக்க எல்லாருக்குமே இது தெரியும். நட்சத்திர அம்மாவும் அவளுக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுவோன்னு தான் நம்பி பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் இப்போ நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, விஜய் சித்ராவுக்கு இப்படித்தான் சரியான வாழ்க்கை அமையாமல் அவளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சித்ரா ஹஸ்பண்ட் பற்றி அவங்க நண்பர்கள் பலருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம். அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லாததுனால தான் அந்த மாதிரி நடந்தது. அதே போல் என்னுடைய தோழிக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக நட்சத்திராவை விடலைன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு லைவில் வந்து ஸ்ரீநிதி பேசியிருக்கிறது சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி சீக்கிரமே நட்சத்திராவும் பதில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.